மம்தா கட்சி ஆட்சிக்கு பிறகு ஜெய்ப்பூரிலே கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தான் இந்தியா மேட்ச் பார்க்க வந்த ஜியாவுல் ஹக்கிடம் ஹூம் டு யூ லவ் தி மோஸ்ட் இன் இந்தியா என்ற கேள்விக்கு கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் ஜியாவுல் ஹக் அவர்கள் வாஜ்பாய் என்று சொல்கிறார். அவர் ஆர்எஸ்எஸ் காரராயிற்று என்று சொன்ன பொழுது இப்படிப்பட்டவரை உருவாக்க முடியும் என்று சொன்னால் நான் ஆர்எஸ்எஸ்ஸையும் நேசிக்கிறேன் என்று சொன்னார். அந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக அனைத்து நாடுகளிடம் நல்லுறவை வளர்த்தவர். பல பத்தாண்டுகளுக்கு பிறகு சீனாவுக்கு போன வெளியுறவு அமைச்சர், கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் எந்த அமைச்சரும் சீனாவுக்கு போல. அதற்கு பிறகு அவர் பிரதமராக பொறுப்பேற்ற பொழுது அணு ஆயுத வல்லரசாக இந்தியாவை மாற்றினார். தங்க நாற்கரை சாலை கொண்டு வந்து உள்கட்டமைப்பு வசதிக்கு வழிகாட்டியவர். அதற்கு காரணம் 1993 பெங்களூரில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியின் பொதுக்குழுவிலே நிறைவுரையாற்றும் பொழுது சொன்னார். அமெரிக்க ஜனாதிபதியை மேற்கோள் காட்டி அமெரிக்க சாலைகள் தரம் வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம் அமெரிக்கா பணக்கார நாடு என்பதல்ல, அமெரிக்க சாலைகள் தரம் வாய்ந்ததாக இருக்கின்ற காரணத்தால் அமெரிக்கா பணக்கார நாடாக இருக்கிறது. ஆகவே இந்த மாதிரி சாலைகள் என் பாரதத்திலே என் ஜீவித காலத்திற்குள் நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதைத்தான் அவர் பிரதமராக பொறுப்பேற்ற உடனே தங்க நாற்கரை சாலை, நார்த் சவுத் கார்டியர், ஈஸ்ட் வெஸ்ட் கார்டியர் என்று தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு வித்திட்டார். அதோடு மட்டுமல்ல, அனைத்து எதிர்கட்சி தலைவர்களாலும் கூட பாராட்டப்பட்டவர். ஒரு முறை பாராளுமன்றத்திலே அரசாங்கம் கொண்டு வந்த மசோதாவை எதிர்த்து மிக தீவிரமாக உரையாற்றிவிட்டு அமர்கிறார். அரசு தரப்பிலே பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் எழுந்தவுடனே வாஜ்பாய் அவர்களுடைய மதுரமான பேச்சு, அதாவது இனிமையான அந்த பேச்சை கேட்டவர்கள் என் வாதத்தை ஏற்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை என்று துவங்குகிறார். உடனே அடல்ஜி அவர்கள் இந்த அழகிய முகத்தை பார்த்த பிறகு நான் பேசியது உறுப்பினர்களுக்கு நினைவு இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த மாதிரியாக அனைவரோடும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல், அதே போல நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது ஐநா சபையிலே காஷ்மீர் விஷயத்தை பற்றி பேசுவதற்காக எதிர்கட்சியில் இருந்த வாஜ்பாய் அவர்கள் தான் தேர்ந்தெடுத்தார். ஆகவே இந்த நாட்டினுடைய அது வெளியுறவுத்துறையாக இருக்கட்டும், இராணுவமாக இருக்கட்டும், உள்நாட்டு விஷயங்கள் அனைத்திலுமே மிக தேர்ந்த நேர்த்தியான ஒரு தலைவர். அவர் இந்த கோல்டு ஸ்டோரேஜ் திட்டத்தை முத கொண்டு வந்ததே அவர் பேசிய பேச்சு எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. ஏழை விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற, அந்த காலத்தில் அவர் சொன்ன 93 ஏழை விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பூவும் காயும் கனியும் 10,000 கோடிக்கு வீணாகிறதே, ஆகவே நாம் முதல்ல எடுக்க வேண்டிய நடவடிக்கை குளிர்பதன சேமிப்பு கிடங்குகள் என்று. ஆகவே சாதாரண ஏழை எளிய மக்களை மனதிலே வைத்து திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு திறமையான தலைவர் இன்று நம்மிடையே இல்லை. அதோடு மட்டுமல்ல, ஒரு முறை திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இவரை இரவு உணவிற்கு டின்னருக்கு கூப்பிடுறார். ஆனால் இவர் போன உடனே தயக்கத்தோடு என்னுடைய வீட்டில் எப்பொழுதும் சமைக்கின்ற குக்கு வல்ல, அதனால் இன்னைக்கு சமைத்திருப்பவர் ஒரு பட்டியல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்னு உடனே அடல்ஜி சொல்கிறார். அதுதான் சரி, ஏன்னா என் வீட்டில் தினந்தோறும் எனக்கு உணவு சமைத்து போடுவது ஒரு பட்டியல் சமுதாயத்து இளைஞர் என்று. ஆகவே அந்த அளவிற்கு இந்த சமுதாயத்திலே எல்லா விதமான மக்களோடும் எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைவரோடும் பழகிய ஒரு நல்ல மனிதர். 23 கட்சிகளை இணைத்து 5 ஆண்டுகளும் ஒரு ஆட்சியை நடத்த முடியும் என்று காட்டியவர். ஏன்னா வேறு யாராலும் அப்படி நிரூபிக்க முடியலை. திரு மொரார்ஜிபாய் தேசாய் அரசு 27 மாதத்தில் கவிழ்ந்தது, விபி சிங் அரசு 11 மாதத்தில், சந்திரசேகர் 6 மாதம், தேவேகவுடா 9 மாதம், ஐக்கிய குஜராத் 6 மாதம். ஆனால் கூட்டணி ஆட்சியை சிறிய பெரிய கட்சிகள் 23 பேரை ஒருங்கிணைத்து வழிநடத்தி செல்ல முடியும் என்று அவர் நிரூபித்து காட்டியவர். 1993 தமிழகம் வரும்பொழுதெல்லாம் அவரோடு இருந்திருக்கிறேன். அவருடைய இழப்பு மிகப்பெரிய தனிப்பட்ட முறையிலான இழப்பு.
அதை தாங்குகின்ற சக்தியை தாயின பராசக்தியை கேட்டுக்கொள்வது தவிர வேறு வழி இல்லை.